அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்று 24 ரகாத்துகள் மேலும் பிஸ்மில்லாஹுவினுடைய ஒரு அமலை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த அமலை எவர் ஒருவர் செய்வாரோ 3 நாட்களில் அவர்களுக்கு அந்த ஹாஜத்து பூர்த்தியாகும் என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. ரொம்ப ரொம்ப கடினமான அமல். ஆனால் யாருக்கு தேட்டம் இருக்கிறதோ, யாருக்கு மிகப்பெரிய தேவைகள் இருக்கிறதோ அவர்கள் தாராளமாக இந்த அமலை செய்யலாம். அவர்களுக்கு 3 நாட்களில் 3 நாள் இந்த அமலை செய்தால் இன்ஷா அல்லாஹ் 3வது நாள் இந்த அமலினுடைய வரக்கத்தின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான். மிக கடினமான, மிக நெருக்கடியான சூழலில் இருக்கக்கூடியவர்கள் இந்த அமலை செய்து கொள்ளலாம். இதன் மூலமாக அவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் இன்ஷா அல்லாஹ். அதனால தான் இந்த மாதிரி அமலை தங்களுக்கு கொண்டு வர்றோம். பொதுவாக என்னுடைய முயற்சி என்னவாக இருக்கும்னா, ரொம்ப இலகுவான அமல்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படணும், அதன் மூலமாக தாங்கள் இலகுவாக அமல் செய்து கொள்ளணுங்கிறதா முயற்சியாக இருக்கும். ஆனால் இந்த அமலையும் தாங்கள் கற்றுக்கொள்ளுங்க. இது ரொம்ப ரொம்ப பலமான அமல், அதே சமயத்தில் வேகமான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. இதனுடைய ஒரு சில ஷரத்துகள் இருக்கு, அதை கடைசியில் இன்ஷால்லா சொல்கிறேன் தங்களுக்கு. அமலை பார்த்துருவோம். ஒரு நாளையினுடைய தொழக்கூடாத நேரங்களை தவிர்த்து, அதாவது ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்சதுலேருந்து இஷ்ராக்கினுடைய தொழுகை வரைக்கும், மேலும் சூரியன் உச்சியிலிருந்து சூரியன் சாயும் வரைக்கும், 12 ஒரு 12.5 மணி வரைக்கும், மேலும் அசர் டு மஹ்ரிப் வரைக்கும், இந்த நேரங்களை தவிர்த்து வேற எந்த நேரத்தில் வேண்டாலும் தாங்க செய்து கொள்ளலாம். அமல் என்ன? 2 ரக்காத் ஹாஜத் நஃபில் தொழுகிறீங்க. 2 ரக்காத் ஹாஜத் நஃபில். எந்த நோக்கத்திற்காக வேண்டி தாங்கள் நஃபிலை தொழுகிறீர்களோ அந்த நோக்கத்தை முன்வைத்து தொழுவதுதான் வந்து ஹாஜத் நஃபில். அதாவது யாழ்லாம் இந்த 2 ரக்காத்தை இந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக வேண்டி உன்னிடத்தில் உதவி தேடியவனாக இந்த அமலை செய்கிறேன், என்னுடைய இந்த 2 ரக்காத்தினுடைய வரக்கத்தை கொண்டு இந்த தேவை எனக்கு பூர்த்தி செய்ய தருவாயாக என்பதாக நம்ம நியத்து வைத்து தொழுகிறோம். இதுதான் வந்து ஹாஜத்து நஃபில். ஹாஜத்து நஃபில் 2 ரக்காத்தை பூர்த்தி செய்துவிட்டு அப்படியே உட்கார்ந்து 1000 முறை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓத வேண்டும். 1000 முறை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதணும். திருப்பி எந்திரிக்கணும். 2வது 2 ரக்காத். ஃபர்ஸ்ட் 2 ரக்காத்துக்கு அப்புறம் பிஸ்மில்லாஹ் 1000 முறை சொல்கிறீங்க, பிறகு மீண்டும் எந்திரிக்கிறீங்க. 2வது 2 ரக்காத், 2 ரக்காத்தை முடிக்கிறீங்க, பிறகு மீண்டும் அமர்ந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை 1000 முறை சொல்ல வேண்டும். சொல்லக்கூடிய அந்த நேரம் முழுக்க நான் சொன்ன ஷருத்து இதுதான். தங்களுக்கு இந்த ரக்காத்துகள் எப்போ முடியும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சொல்லக்கூடிய ஓதக்கூடிய நேரம் முழுக்க என்னுடைய இந்த தேவை பூர்த்தியாக வேண்டும், என்னுடைய இந்த தேவை பூர்த்தியாக வேண்டும், இந்த நினைப்போடே நம்ம என்ன செய்யணும், இந்த அமலை செய்ய வேண்டும். எதுக்காக வேண்டி வேணாலும் இந்த தொழுகையை தொழுகலாம். ஒருவருக்கு திருமணம் ஆகலை, அவங்க இந்த தொழுகையை தொழுகலாம். ஒருவருக்கு வந்து கைதில் இருக்காங்க, சிறையில் இருக்காங்க, அவங்க இந்த தொழுகையை தொழுகலாம். மேலும் ஒருத்தருக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்குது, அவங்க இந்த தொழுகையை தொழுகலாம். எந்த காரணத்திற்காக வேண்டியும், கடனுக்காக வேண்டி, எதுக்காக வேண்டி வேணாலும் இந்த தொழுகையை தொழுகலாம். 3வது 2 ரக்காத் தொழுகிறாங்க. 3வது 2 ரக்காத் தொழுகிறீங்க, தொழுதுட்டு அப்படியே உட்காந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 1000 முறை ஓத வேண்டும். தொடர்ந்து இந்த அமலை தாங்கள் செய்யணும். நடுவில் இதே மாதிரி எத்தனை ரக்காத்து வரைக்கும் செய்யணும்? 12 2 ரக்காத்துகள் நிறைவடையணும். அதாவது மொத்தம் 24 ரக்காத்துகள் 12000 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பூர்த்தி செய்திருக்கணும். இது ஃபர்ஸ்ட் நாள், ஒரு நாள். அடுத்து 2வது நாள் இதே மாதிரி 24 ரக்காத்துகள் 12000 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 3வது நாள் 24 ரக்காத்துகள் 12000 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதில் வந்து திடீர்னு நம்மளுக்கு ஒழு முறிஞ்சிருச்சு, நம்ம என்ன செய்யலாம், நேராக போய் ஒழு செஞ்சுட்டு வந்து மீண்டும் ரெண்டு என்ன செய்யலாம், தொழுகலாம். இதுக்கான ஒரு ரொம்ப அவகாசம் தேவையுள்ள ஒரு தொழுகை இது. எனவே தாங்க அவகாசத்தை ரொம்ப ஃப்ரீயாகிக்கிட்டு இந்த தொழுகையை தாங்க நில்லுங்க. இன்ஷா அல்லாஹ் தங்களுடைய ஹாஜத்து பூர்த்தியாகும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், இதை நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு நபர் இருக்கிறாங்க, அவங்க அல்லாட்டிருந்து உடனே உதவியை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கான அமல் இது. இது ஒரு அமல் தங்களுக்கு கற்றுக் கொடுக்குறனே தவிர இந்த அமலை தாங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கீங்கன்னா இதை ஓதனா மட்டும்தான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு நம்ம சொல்லலை. மாறாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தரோம், இப்படி ஒரு அமல் இருக்கு, பெரியார்கள் இந்த அமலை செய்திருக்கிறாங்க, இதன் மூலமாக நிறைய நபர்கள் பலன் பெற்றிருக்கிறாங்க. தலாக்குக்கு நெருக்கமாக இருந்தவர்கள், பிரச்சனைகளுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள், அதிலிருந்து அவங்க வந்து விடுபட்டிருக்கிறாங்க. இந்த அமல் ஒரு அற்புதமான அமல் இது. எந்த நோக்கத்திற்கு வேண்டுமானாலும் செய்யக்கூடிய அமல் இது. 24 ரக்காத்துகள், அதாவது 12 2 ரக்காத்துகள், 12 2 24, அந்த மாதிரி 12 தடவை 2 2 ரக்காத்தாக தொழுகணும். 24 ரக்காத்துகள் முடிக்கணும். மேலும் 12000 முறைகள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதணும். இதில் நடுவில் போய் எந்த காரியங்களும் தாங்க ஈடுபடாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 8 2 ரக்காத்து முடிச்சிருக்கீங்கன்னு வைங்களேன்,
போய் ஏதாவது ஒரு வேலை வந்துருச்சு போய் ஈடுபடுறது அந்த மாதிரி செய்யாதீங்க. இதை ஆரம்பிச்சா இதை முடிங்க, மனமுறிய அல்லாட்ட துவா செய்யுங்க. அந்த 24 ரக்காத்து முடிஞ்ச பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா சகலவிதமான தீமைகளை விட்டும் பலா முசீபத்துகளை விட்டும் செய்வனைகள் கந்திஷ்டிகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் வாரிசுகளையும் அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவானாக. உலகத்தினுடைய காலங்களில் நிம்மதியாக வாழ்ந்து இறந்த பிறகு சுபன வாழ்வை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்தல் புரிவானாக. அமீன். இதுபோன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் என்னோட தலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்கா. 2023க்கான முபல்லிகாவினுடைய கோர்ஸ் ஆரம்பமாக இருக்குது. அதனுடைய அட்மிஷன் ஆரம்பமாக இருக்குது. டிசம்பர் மாதத்தினுடைய இறுதி வரை இன்ஷா அல்லாஹ் அட்மிஷன் நடைபெறும். அதுக்கப்புறம் அடுத்த வருடம் தான் இன்ஷா அல்லாஹ் டிசம்பர் மாதத்தில் அட்மிஷன் நடைபெறும். சாதியா முபல்லிகாவில் தங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட இருக்கின்ற பாடத்தினுடைய லிஸ்ட பாத்துருங்க. ஃபிக்ஹுல் மயஸ்ஸர், அத்ருசுல் லுகத்துல் அரபியா, தஜ்வீத், தர்ஜுமத்துல் குர்ஆன், முஃபீதுத் தாலிபீன், தஃப்சீருல் ஹமீத், உருது கா காயிதா, தாலீமுல் இஸ்லாம், ஹமாரே ரசூல், ரியாலுஸ் சாலிஹீன். இந்த கிதாபுகள் நடைபெறும். 2 வருடத்தினுடைய பாடங்கள் இதில் நடைபெறும். 2 வருடத்தினுடைய இறுதியில் இன்ஷா அல்லாஹ் சாதியா முபல்லிகாவினுடைய சனது மாணவிகளுக்கு வழங்கப்படும். ஜூம் மீட்டிங்கின் மூலமாக இந்த பாடங்கள் நடைபெறும். மேலும் முழுக்க முழுக்க பர்தாவின் அடிப்படையில் நடைபெறும். ஆடியோ மட்டும்தான் அதில் ஓப்பனாக இருக்கும். மேலும் தாங்கள் சாதியா முபல்லிகாவில் இணைவதற்கு குறைந்தது 15 வயதை நிறைவு பெற்றவராக இருக்கணும். குரானை நல்லபடியாக ஓதக்கூடியவராக இருக்கணும். தஜ்வீது தேவையில்லை, ஆனால் குரானை ஓத தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. நாங்கள் சாதியா முபல்லிகாவில் இணைந்து மார்க்க கல்வி பயில விரும்பினால் கீழே வரக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு முபல்லிகா என்று மட்டும் டைப் செய்து அனுப்பினா போதும். இன்ஷா அல்லாஹ் அட்மிஷனுக்கான அந்த முறைகள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். அதன் மூலமாக தாங்கள் இணைந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா நம்முடைய சாதியா மக்தபினுடைய பணிகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. கியாமத் நாள் வரை இதனை நடைபெற்று இருக்க செய்வானாக. அமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து.